வணக்கம், நான் கணியம் மரக்கடலை சார்பாக சீனிவாசன் பேசுகிறேன். இந்த காணொலியில் வந்து நம்ம பைத்தான் நிரலாக்க மொழி, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போது நிறைய மொழிகள் இருக்கு இல்லைங்களா, தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். அந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஒருத்தர் இன்னொருத்தனோட பேசுறதுக்கும் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கும் ஒரு மொழி தேவைப்படுது. அதே போல் மனிதர்கள் வந்து கணிப்பொறிக்கு சில விஷயங்களை சொல்லி கம்ப்யூட்டரே நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது. அதில் ஒரு மொழி தான் வந்து பைத்தான். அந்த மாதிரி நம்ம கணினிக்கு வந்து இதை பண்ணு அதை பண்ணு நம்ம சொல்கிற மொழி தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்ல், சி ப்ளஸ் ப்ளஸ், பிஹெச்பி, லுவா, ஜாவா, டாட்நெட், ரூபி. இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் கணிப்பொறிய ஆரம்பித்த நாட்கள்லேருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து புதிய புதிய மொழிகளை வந்து உருவாக்கினே இருக்கிறாங்க. நம்ம இன்னும் கணினியோட இயங்குறத, கணினி நம்ம சொல்கிறத செய்யறதுக்கு இன்னும் எளிதாக்குறதுக்கான நிறைய முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மொழி தான் வந்து பைத்தான். நம்ம ஏன் பைத்தான் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப அதிகமாக நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, ஏன் வந்து அது ரொம்ப புகழ்பெற்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பைத்தான் வந்து ரொம்ப எளிமையான அழகான மொழி. என்ன எளிமையான அழகான மொழின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்ன எளிமை தேவைப்படுது, என்ன அழகு தேவைப்படுது பார்த்திங்கன்னா, மற்ற மொழிகளெல்லாம் வந்து வரிகளை மடக்காமல் ஒரே வரியில் கூட எழுதலாம். நான் வந்து சில பேர்ல் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன், பே ப்ரோக்ராம் ஒரு என்டர் கூட தட்டாமல் 500-600 லைனு கூட இருக்கும். அது என்னன்னே புரியாது, வெறும் ஜங்க் கேரக்டர் மாதிரி தான் தெரியும், ஆனால் அது வேலை செய்யும். அது எழுதுனவருக்கு மட்டும்தான் புரியும். புகழ்பெற்ற ஒரு ஜோக் இருக்குது தெரியுங்களா, நான் அந்த ப்ரோக்ராம் எழுதினேன், எழுதும்போது எனக்கும் கடவுளுக்கும் தான் தெரிஞ்சுது. ஒரு சில காலம் கழித்து அதை பார்க்கும்போது அது எனக்கே தெரியல, கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படின்னு ஒரு விதிமுறை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு விருப்பப்பட்ட வகையில் பிடிச்ச மாதிரி எழுதிடுறோம், ஆனால் அதுக்கப்புறமா அது என்ன எழுதுனாங்கிறது நமக்கே தெரியாமல் போயிடுது. ஆனால் பைத்தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி எழுத விடாமல் எழுதும்போது யாராக எழுதினாலும் ரொம்ப எளிமையாக தான் எழுதணுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு கொண்டு இருக்குது. இன்றைக்கி தான் நான் பைத்தான் படிக்கிறேன் அப்படின்போது, இன்றைக்கி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதும் ஒரு 10 ஆண்டு ப்ரோக்ராமிங் அனுபவம் உடையவர்கள் எழுதுறதும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. அதனால் என்ன அனுகூலம்னு பார்த்தீங்கன்னா, பிறர் எழுதின ப்ரோக்ராமை நம்ம ரொம்ப எளிதாக படித்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் இங்கே கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த காணொலியோட முடிவிலேயே நீங்கள் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் கொடுத்தா அதை படித்து அது என்ன பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ஓரளவு புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு அனுபவம் இந்த ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ரொம்ப எளிதான மொழி பைத்தான். அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதை நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது என்ன, அது அழகு அப்படின்னு சொல்கிறாங்கிறது. ரொம்ப கற்பதற்கு ரொம்ப ரொம்ப எளிதான மொழி. இப்போ யார் யாரெல்லாம் இதை கற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கணிப்பொறி பயன்படுத்த தெரிந்த எவருமே இதை கற்றுக்கலாம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் மற்றும் வெளிநாடுகள்லாம் வந்து பள்ளி மாணவர்களுக்கே அதை நிறைய மொழி வந்து நிறைய பள்ளிகள்லேயும் தனியார் இடங்கள்லையும் நிறைய பேர் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 10ஆம் வகுப்புலேயே வந்து சிபிஎஸ்சியில் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வெளிநாடுகள்லாம் வந்து 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புலேயே வந்து இதை அறிமுகப்படுத்திடுறாங்க. ஏன்னா ப்ரோக்ராமிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறது. அதனால் இதை கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு வயது, இனம், மொழி, பாலினம் அதெல்லாம் எதுவுமே தடை கிடையாது. ஆர்வமும் நேரமும் உழைப்பும் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப எளிதாக யாரும்னா கற்றுக்கலாம். இன்றைக்கி ஏற்கனவே ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா, தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. பல பேர் பல மொழிகள் கற்றுந்துருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தால் நல்லது. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுலேருந்தே கூட முதல் மொழியாக நம்ம வந்து பைத்தான்லேருந்து கூட நம்ம தொடங்கலாம். பைத்தான் வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு என்னென்னா, ஃப்ரீ முதல்ல, அது வந்து முழுக்க முழுக்க இலவசம். இலவசம் மட்டும் கிடையாது, அது வந்து ஃப்ரீடம் தர்றத ஒரு விஷயம். என்ன ஃப்ரீடம்னா, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அதுக்கும் ஃப்ரீடம் இருக்குது. நிறைய இந்த ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸோட வரும். இதில் வந்து அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யாருக்கு வேணால் பகிரலாம். ரெண்டாவது இதில் மாற்றங்கள் செய்யலாம். உங்களுக்கு வந்து பைத்தானே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் இன்னும் கூடுதலாக தேவைப்படுதுன்னா அதுக்கு தேவையான மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். மாற்றங்கள் செஞ்ச விஷயத்தையும் நீங்கள் பகிரலாம். அதே போல் இதை வந்து விற்பனை செஞ்சுக்கலாம் தேவைப்பட்டால், இல்லை இலவசமாகவும் கொடுக்கலாம். சில கட்டுப்பாடுகள் என்ன இருக்குன்னா, கொடுக்குற மற்றவங்களுக்கும் இதே உரிமைகளோடு நீங்கள் தரணும். உங்களுக்கு இந்த உரிமைகள் கிடைக்குது இல்லையா, அதே உரிமைகளோடு தான் மற்றவங்களுக்கும் தரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. இந்த உரிமையில் வர்றதுனால வந்து நமக்கு நிறைய மொழிகளை போன தலைமுறைகள்லாம் நிறைய பணம் கொடுத்தா வாங்குவாங்க. லட்சக்கணக்கில் கொடுத்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வாங்குவாங்க, லட்சக்கணக்கில் கொடுத்து ஒரு டேட்டா பேஸ் வாங்குவாங்க. அதை நீ கனெக்ட் பண்ணி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய கல்லூரிகள் அதே மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்களில் மட்டும்தான் ஒரு ப்ரோக்ராமிங் செய்யவே முடியுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், இணைய வசதி இருந்தால் போதும், நம்ம அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் செஞ்சு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எல்லா கணிப்பொறிகளுக்குமே எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குமே பைத்தான் கிடைக்குது. உங்களுக்கு விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, மேக். லினக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். மேக்லேயும் விண்டோஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் அதோடய python.org போய்ட்டு நீங்கள் தேவையான பேக்கேஜ் வச்சு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். இன்ஸ்டாலேஷனே பண்ணாமல் ப்ரௌசர்லேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் வச்சு என்ன பண்ணலாம், எதுக்கு எல்லாருமே வந்து இந்த தலைமுறை ஆட்கள் பைத்தான் பைத்தான் பைத்தான்னு அது பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மொழியாக இருக்குது. டிஃபால்ட்டாக எந்த ஒரு மொழியாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக செய்யணும். என்ன டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங்னா, நம்ம இன்புட் வாங்க போகிறோம் யூஸர்கிட்ட, ஒரு ஃபார்ம் மூலமாகவோ ஒரு கமாண்ட் லைன்லேயோ ஒரு இன்புட் வாங்குவோம், இல்லை ஒரு ஃபைலை ரீட் பண்ணுவோம், இல்லை ஒரு டேட்டா பேஸை ரீட் பண்ணுவோம். இந்த மூணு வழிகள் தான் பெரும்பாலும் நம்ம வந்து இன்புட் வாங்க போகிறோம். அந்த மூணு வழிகளில் வாங்கிட்டு அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், எப்படி அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம், எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், திருப்பி டிபியில் எழுத போகிறோமா, இல்லை வந்து ஒரு ஃபைலில் எழுத போகிறோமா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லையோ இல்லை எக்ஸ்எல் ஃபைல்லையோ இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லையோ எழுத போகிறோமா அப்படிங்கிறதான் நான் அந்த டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங்கிறத வரும். அது எல்லாமே இதில் வந்து ரொம்ப எளிதாக செய்யலாம். இது வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இது மூலமாக ஆட்டோமேஷன் பண்ணலாம். அடுத்து ஜிஓஐ ப்ரோக்ராமிங், எனக்கு வந்து கமாண்ட் லைனில் கருப்பு கலர் ஸ்க்ரீன்லலாம் வேண்டாம், பட்டன் வச்ச மாதிரி வேணும், அந்த மாதிரிலாம் வச்சுன்னா கூட நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து வெப் ப்ரௌசரில் வேணும், வெப் அப்ளிகேஷன் வேணும், நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு யூஆர்எல் அடித்தேன்னா அதில் இருக்கிறது எனக்கு வந்து ஃபார்ம்லாம் காட்டணும், அங்கேருந்து ஃபார்ம் வாங்கி நான் வந்து டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வெப் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். அடுத்து மொபைல் அப்ளிகேஷன் அதுவுமே செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி முழுமையாக செய்ய முடியாது, ஆனால் அதுக்கான ஆராய்ச்சி லெவலில் இருக்குது. சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ், டேட்டா பேஸ் அப்ளிகேஷன்ஸ், எனக்கு வந்து மெக்கானிக்கல், கெமிஸ்ட்ரி, சிவில், பயாலஜி, அஸ்ட்ரானமி, நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அதில் அதுக்கு தேவையான லைப்ரரிஸ், தேவையான துணை நிரல்கள் வந்து ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லை எனக்கு கேம் வேணும், டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும், எனக்கு வந்து என்எல்பினா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நம்ம வந்து சட்டத்தை செய்யறதையோ பேசுகிறதையோ புரிஞ்சிட்டு அதுக்கேற்ற சில விஷயங்களை செய்கிறது. அதுக்கப்புறம் இப்போ புதிய மாற்றங்களான மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம இதில் செய்யலாம். என்ன நாமளே செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மற்ற மொழிகளையும் செய்யலாமே, இதில் ஏன் பண்ண முடியாது, இதில் ஏன் அவ்வளோ அற்புதமாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதில் வந்து தேவையான அடிப்படை நிரல்களை செஞ்சு வச்சுட்டாங்க. நீங்கள் சும்மா அதை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணால் போதும். இதை நம்ம எதோட ஒப்பிடலாம்னா, நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் இல்லை பீஸா செய்ய போகிறோம் அப்படின்னா, நாமளாக போய் கோதுமையை விளைவிக்கிறது இல்லை, நாமளாக போய் அரிசி விளைவிக்கிறது கிடையாது, புண்ணி அரிசி வேணும்னா இல்லை பாஸ்மதி அரிசி வேணும், நாமளாக போய் விளைவிக்கிறது கிடையாது, நாமளாக உருளைக்கிழங்கு போட போகிறது கிடையாது, நாமளாக ஆடு வளர்க்க போகிறது கிடையாது, மாடு வளர்க்க போகிறது. எது வேணுனாலும் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து அண்ணாச்சி கடைக்கு போகிறோம் இல்லை சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஏற்கனவே யாரோ செஞ்சு வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே உங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க, வீட்டு பக்கத்தில் வச்சுட்டாங்க, நீங்கள் போய் அங்கே வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தேவையானதை வெட்டி கலந்து போட்டு செய்ய வேண்டியதான் உங்களோட வேலை. இதே தான் வந்து
பைத்தானுக்கு இருக்கு. உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் கணிப்பொறி மூலமாக செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தேவையான அடிப்படை நிரல்களை அவங்களோட பிப் அப்படின்ட்டு ஒரு லைப்ரரி இருக்கு, ஒரு நூலகம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல வந்து பை பை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அது பிப்புன்ற கமாண்ட் மூலமாக நீங்கள் வந்து ரொம்ப பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்னா ஒரு பாண்டாஸ்னு ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிடும். அது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான லைப்ரரி வேணுனாலும் நீங்கள் அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரொம்ப எளிதாக எடுத்துக்கலாம். மில்லியன் கணக்கான லைப்ரரிஸ் வந்து அதில் ஏற்கனவே இருக்கும். மற்ற மொழிகளுக்கு இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதுதான் அது ஏன் எல்லாரும் அதிலே எழுதுறாங்கன்னா, பயன்படுத்துறதுக்கு எளிது, மற்றவங்களால் படித்து புரிஞ்சுக்க முடியுது, ஒருத்தர் எழுதின கூட வந்து இன்னொருத்தர் எளிதாக கிரியேட் செய்ய முடியுது. ஏன்னா ஒருத்தரே காலம் பூரா நிறைய செஞ்சுருக்க முடியாது. நான் ஒரு சில ஆண்டுகள் செய்வேன், அப்புறம் நீங்கள் நான் விட்ட இடத்துல நீங்கள் தொடருவீங்க, நீங்கள் விட்ட இடத்துல இன்னொருத்தர் தொடருவார். அப்படியே எல்லா லைப்ரரியுமே வந்து தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வர்றதுனால வந்து இது நம்ம நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சின்னதாக ஒரு வரலாறு பார்ப்போம். இதை உருவாக்குனவர் வந்து கைடோ வான்ரிசம் அப்படிங்கிறவர். 1991 1991 இதை உருவாக்குனார். ஏன் பைத்தான் பேர் வச்சார்னா, மாண்டி பைத்தான் அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஒரு சீரியல் ஒன்று, ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அது ஒரு நகைச்சுவை தொடர், அவர் அதை ரொம்ப விரும்பி பார்த்துருந்தார். அதனால் நம்ம வந்து அந்த பேரே வைக்கலாம் அப்படின்னு அதை வச்சிட்டாரு. இந்த 87-95 உட்பட்ட காலங்களில் வந்த மொழிகள் தான் அதெல்லாம். பேர்ல், ஜாவா, பைத்தான், ரூபி, பிஹெச்பி, அதெல்லாமே. ரூபியும் ஒரு அற்புதமான மொழி, ரொம்ப நல்லாயிருக்கும். பிஹெச்பி தான் வந்து ஒரு இணைய மொழினே சொல்லலாம், இன்டர்நெட்டுக்கு பிரபலப்படுத்தின மொழி. எல்லாருமே வந்து இன்டர்நெட்டுக்கு ப்ரோக்ராம் எழுத முடியும் அப்படின்னு வந்து நிரூபித்த மொழி பிஹெச்பி. அது எளிது தான், ஆனால் அதெல்லாமே இணையத்தோட அதோட வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவோட அதோட செயல்பாடுகள் வந்து குறுக்கி போச்சு. ரூபிக்கும் அதே மாதிரி தான், ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதும் அதோட முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. ஆனால் பைத்தான் தான் வந்து ஒரு ஜெனரிக் ஆல் பர்பஸ் லாங்குவேஜாக இருக்குது, நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாங்கிற மாதிரி எல்லா லைப்ரரிக்கும் அதில் வந்து பைத்தான் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு டைனமிக் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வித் ஏ ஃபோக்கஸ் ஆன் சிம்பிளிசிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இதோட குறிக்கோளே வந்து எளிமையாக இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். என்ன ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு லாஜிக் யோசிக்கிறீங்க, லாஜிக்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வழி யோசிக்கிறீங்க. அதை யோசிக்கிறதுக்கும் அதை எழுதுறதுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி வந்து இதில் மிக 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 குறைவு. மற்ற மொழிகள்லாம் வந்து அது சின்டாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரில் எழுதி இப்படி போட்டு அப்படி போட்டு இங்கே ப்ராக்கெட் போட்டு அங்கே ப்ராக்கெட் மிஸ் பண்ணி வரத்துக்குள்ளே நமக்கு வந்து அந்த லாஜிக் விட்டுடுவோம், இல்லை எதை எதை வந்துங்கிறத மறந்துடுவோம், இல்லை லாஜிக்கில் இருக்க சிக்கலுக்கு பதிலாக சின்டாக்ஸில் இருக்க சிக்கலில் போய் மாட்டிப்போம். இது வந்து அவ்வளோ பிரச்சனை கிடையாது, ரொம்ப எளிதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஓரளவு ஆங்கிலத்தில் எழுதிங்கனாலுமே, சின்ன சின்ன ஐட்டமாக பிரித்து பிரித்து எழுதினீங்கனாலுமே அது வந்து முக்கால்வாசி பைத்தான் ப்ரோக்ராம் எழுதின மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே மேலே எங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்தா அது பைத்தான் ப்ரோக்ராமிங் ரெடி. அந்தளவுக்கு ரொம்ப எளிதானது, ரொம்ப விரைவாக எழுதிடலாம். யார் வேணால் படிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கிறது எழுது, அதை எழுதுறது ரொம்ப எளிது. இதில் நிறைய உங்களுக்கு ஜார்கன்ஸ் புரியாமல் இருக்கலாம், இப்போ தான் முத முறையாக ப்ரோக்ராமிங் பேசுகிறீங்கன்னா சின்டாக்ஸ்னா என்ன புரியாமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக விளக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது இன்டர்ப்ரெட்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு பாரு. இப்போ பொதுவாக வந்து ரெண்டு மொழிகள் இருக்குது, ஒன்று வந்து கம்பைல்டு லாங்குவேஜ், இன்னொன்று வந்து இன்டர்ப்ரெட்டட் லாங்குவேஜ்னு ஒன்று. என்னென்னா, உங்களுக்கு வந்து கம்பைல்டு லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராமை வந்து முழுக்க பைனரியாக மாற்றி அதை மட்டும் கொண்டு போய் இயக்கிப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து டெவலப்பரோட கம்ப்யூட்டரில் இருக்கும், உங்கள்கிட்ட பைனரி மட்டும்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் குரோம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், குரோம் இல்லைனா வந்து வேறு என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு விண்டோஸ் மீடியா பிளேயர் இருக்குன்னு வச்சுங்க, விண்டோஸ் கணிப்பு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த மீடியா பிளேயர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது பைனரி தான் கிடைக்கும். இல்லை ஃபோட்டோஷாப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதோட இஎக்ஸி மட்டும்தான் கிடைக்கும், அது பைனரி. அதுக்கான மூல நிரல் சோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னு பேர். ஆனால் அதுக்கு மாற்றாக இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கோடே கொடுத்துடணும், நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனேன்,
அதை நீங்கள் ஏகே பார்க்கணுன்னா அந்த கோடை தான் உங்ககிட்ட தரணும். நீங்கள் அந்த அப்படி கோடை அப்படியே ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு வரியாக படித்து மொதல் வரி ஏக்கம், ரெண்டாவது வரி எக்ஸிக்யூட் பண்ணும், மூணாவது வரி எக்ஸிக்யூட் பண்ணும், நாலாவது வரியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அங்கே போய் நின்றோம். இப்போ பிழை இல்லாமல் இருக்கணும்னா நானே முழுக்க முழுக்க எல்லாத்தையும் இயக்கி பார்த்துட்டு இதில் ஒரு பிழையும் இல்லைப்பா நீ ரன் பண்ணிக்கப்பான்னு உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்கள் அதை எடுத்து அதே மாதிரி நீங்கள் இயக்கி பார்ப்பீங்க. அதுதான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் ஆர் அன்னெசரி. மற்ற ஜாவா மாதிரியான மொழிகள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன வேரியபிள் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். நான் வந்து வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை கட்டப்பைன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, கட்டப்பை எத்தும் போவீங்க இல்லை கைப்பை எத்தும் போவீங்க, அதில் எல்லா பொருளையும் போட்டுன்னு வரீங்க இல்லையா, அது மாதிரி தான். நம்ம யூஸர் கிட்ட நம்ம இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா நேம்னு ஒரு இன்புட் வாங்குறோம்னா நேம்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். வயது வாங்க போகிறோன்னா ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். நம்ம யூஸர் வந்து நம்ம என்னோட வயது 18 அடிக்கிறாருன்னா அது ஏஜ் அதில் போய் உட்காரோம், அதான் வந்து வேரியபிள். அதெல்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் சும்மா நினைக்கும் போது அப்படியே என்ன வேணுமோ அதை நீங்கள் பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். வேரியபிள் வந்து டைப் கிடையாது. சில மொழிகளில் நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும், இப்போ நான் நேம்னு ஒரு வேரியபிள் வாங்க போகிறேன், அதில் வந்து நீ எழுத்துக்களை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு பேர். நான் ஏஜ்னு ஒரு வேரியபிள் பயன்படுத்த போகிறேன், அதில் வந்து எண்கள் மட்டும்தான் போடணும், ஏஜில் போயிட்டு நான் வந்து 18 அப்படின்னு இங்கிலீஷ் அடிக்கக்கூடாது. ஃப்ளோட்னு ஒன்று இருக்குது, அதனால புள்ளி வச்சு வர்றது. நான் வந்து ₹1 வாங்க போகிறேன், ₹100 ₹50 வாங்க போகிறேன் அப்படின்னா அதை வந்து புள்ளி வச்சு தசம எழுத்துக்கள்னு சொல்லி அதை நான் ஃப்ளோட்னு சொல்லணும். மற்ற மொழிகளில் இதில் வந்து அதுவும் பிரச்சனை கிடையாது. அதுக்கே தெரியும், கம்ப்யூட்டருக்கே தெரியும், பைத்தானுக்கே தெரியும்ப்பா, இவரும் எழுத்து மட்டும் வந்தால் அது எழுத்து, நம்பர் இருந்துச்சுன்னா நம்பரு, புள்ளி வச்சா ஃப்ளோட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதுவே புரிஞ்சுக்குது. சில நேரங்கள் நம்ம நம்மளே தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் தராங்கன்னு வச்சு. சின்டாக்ஸ் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கார்பேஜ் கலெக்ஷன் சில மொழிகளில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நாம் பெருசாக அதுக்கான விஷயங்களை ஃபாலோப்பட்டுக்கிட்டு நான் பேசுகிறது எதுவுமே புரியலான கவலை கிடையாது. நான் அதுக்கான புத்தகங்கள்லாம் இருக்குது, பை பைட் ஆஃப் பைத்தான் ஒரு நல்ல புத்தகம் இருக்குது, அது படிங்க. இது இல்லாமல் நிறைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், ஒன்றுன்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ பைத்தான் மொழி இதெல்லாம் கொடுத்த உடனே அப்புறம் சில பேர் வந்து இல்லை நாங்கள் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக எழுதுனா தான் நாங்கள் ஒரு விஷயத்தை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒத்துப்போம், நீங்கள் வந்து சும்மா அப்படி ஜாலியாக எழுதுனா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியாப்பா நாங்கள் இந்த அதையும் தரோம் அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஊப்ஸ் அதில் என்னென்னலாம் இருக்குமோ அதில் அதையும் இதில் சேர்த்துட்டாங்க. கிளாஸ் ஸ்மார்ட் மின்டரிடன் மாடியூல்ஸ் என்ன வேணும் உனக்கு எல்லாமே இருக்குப்பா இதில். நீங்கள் ஜாவா மாதிரியான மொழிகளில் எல்லாத்தையும் ஆப்ஜெக்டாக தான் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா இங்கே அதே மாதிரி எழுதி பழகிங்க, ஒன்றும் சிக்கல் இல்லை. அதே போதும், உதாரணங்கள் பார்ப்போம். எல்லா மொழிகள்லையுமே வந்து முதல்ல இதை கற்றுக்கிற மொழி ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஹலோ வேர்ல்டு தான். அதை வந்து பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தா போதும், அவ்வளோதானா? அவ்வளோதான், உண்மையிலேயே அவ்வளோதான். நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. எதனால் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுவே ஜாவா கிட்ட கேட்டிங்கன்னா இதே ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 லைன் இல்லை 5 லைன்லேருந்து 10 லைன் வரைக்கும் அடிப்பாங்க. அதை இம்போர்ட் பண்ணுவாங்க, இதை இம்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய செய்வாங்க. சில பேருக்கு எல்லா விஷயத்தையும் நிறைய செஞ்சால் பிடிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு பெருசாக செஞ்சால் நல்லாயிருக்கும் நினைப்பாங்க. அது அந்த மொழியோட ஒரு ஸ்ட்ரக்சர். அது இதில் அவ்வளோலாம் கிடையாது, எளிதாக இருக்கும். என்ன நினைக்கிறதோ அதை எழுது, அதை எழுதுனா அதான் லாங்குவேஜ். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையை யோசிச்சது தான் இது. அதில் பிரிண்ட்டு இப்போ இது சின்டாக்ஸ் அப்படிங்கிறது தான், பிரிண்ட்டுன்னு போடணும், ஒரு ப்ராக்கெட் போடணும், டபுள் கோட்ஸ் ஆரம்பிக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் என்ன தரீங்களோ அது, அப்புறம் டபுள் கோட்ஸ் முடிக்கணும், அப்புறம் ஒரு ப்ராக்கெட் முடிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தப்பாக பண்ணாலும் அது இயங்காது. இந்த ஒரு ப்ராக்கெட் விட்டாலும் அது இயங்காது, இங்கே டபுள் கோட்ஸ் போட்டு இங்கே சிங்கிள் கோட் போட்டாலும் இயங்காது, இல்லை இங்கே வந்து சிங்கிள் கோட் போட்டு இங்கே டபுள் கோட் போட்டாலும் இயங்காது, இறுதி ப்ராக்கெட் கொடுத்தா இயங்காது, இந்த பி கேபிட்டலாக போட்டால் இயங்காது. எல்லாமே ஸ்மால் கேரக்டர்லாம் இருக்கணும், உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு கேப்ஸில் இருக்கலாம், பட் நீங்கள் கமாண்டாக கொடுக்கறது அது வந்து ஸ்மாலில் தான் இருக்கணும். நோ செமிகோலன். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைன் முடிவுலையும் வந்து டீ மாதிரியான லாங்குவேஜில் நீங்கள் ஒரு செமிகோலன் போட்டால் தான் லைன் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த சிக்கலும் கிடையாது.
பாட்டு ப்ரோக்ராம் எழுதிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் இந்த இடத்துல இறுதியில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறமா ஒரு செமிகோலன் போடுவாங்க, இதில் அந்த செமிகோலன்லாம் எதுவுமே தேவை. வேரியபிள் பேர்லாம் எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சும்மா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சா போதும், இங்கிலீஷில் இருந்தால் போதும். முன்னாடி நம்பர்லாம் இருக்கக்கூடாது, அண்டர் ஸ்கோர் மட்டும் இருக்கலாம். இல்லை ஐஃபன், சில பேர் ஐஃபன் குறுக்க வந்து ஐஃபன் வைப்பாங்க, ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தையாக இருந்தால், இல்லை அண்டர் ஸ்கோர் போடுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு மொழியை ஒரு ஸ்டைலை நீங்கள் பயன்படுத்துறீங்க. மாதிரி நம்ம டெக்ஸ் வேரியபிள் டைப்பை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது இன்டீஜரா ஸ்ட்ரிங்கா ஃப்ளோட்டாக நீங்கள் சொல்ல தேவையில்லை, அதுக்கே தெரியும், பைத்தானுக்கே தெரியும். இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 10 கவுண்ட் பண்ண, இது வந்து ஒரு இன்டீஜர். பிரிண்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க மதிப்பு 10 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் வேல்யூ ஈக்குவல் டு 100.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 100.5 பிரிண்ட் ஆகும். இது பேர் வந்து ஃப்ளோட். இப்போ வேல்யூ டிஜிட் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டிங்கன்னா, இது டபுள் கோட்ஸ்குள்ள இருந்தால் அது ஸ்ட்ரிங்கு, எதுவுமே இல்லாமல் கொடுத்தாலும் அது இன்டீஜர் இல்லை ஃப்ளோட். இது பிரிண்ட் வேல்யூ ஆஸ் ஸ்ட்ரிங் 3 இது வந்து 3 முறை பிரிண்ட் ஆகிடும். எப்படி நம்ம இன்புட் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். இன்புட் அப்படிங்கிறதா இந்த ஆப்ரேஷன் பேர். இன்புட் வாங்கி வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறோம், அதை வாங்கி நேம்குள்ளே அசைன் பண்ணுறோம். இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு ஸ்க்ரீனில் காட்டிட்டு நம்ம இன்புட்டாக வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேரை தட்டி என்டர் தட்டினோன்னா அதில் இருக்கிறது வந்து நேம், அதுக்குள்ளே போய் உட்காந்துரும். அப்புறம் அந்த நேம்ன்ற வேரியபிள் எதுவுமே நம்ம எங்கே வேணால் பயன்படுத்திக்கலாம். பிரிண்ட் ஹலோ நேம் வெல்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே ரவின்னு கொடுத்தீங்கன்னா ஹலோ ரவி வெல்கம் அப்படின்னு வந்துடும். இதுதான் சின்டாக்ஸ். ஹலோ அப்புறமா கமா போட்டு உங்களுக்கு தேவையான வேரியபிளை போட்டு மறுபடியும் கமா போட்டு அடுத்த ஸ்ட்ரிங்கு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹலோ ரவி வெல்கம் அப்படின்னு அழகாக. இல்லை ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் படித்து புரிஞ்ச முடியுதா பாருங்களேன், இது என்ன பண்ணுது. இப்போ தான் நீங்கள் ஒரு நிஜ ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, வீடியோவில் பார்க்குறீங்க, நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட பாருங்கள் இது என்ன பண்ணுது அப்படின்னு. இதை பண்ணுது ஸ்கோர் அப்படின்னு வாங்குகிறோம், இன்ட்டு இன்புட்டு டைப்ஏ நம்பர், டைப்ஏ நம்பர்னு கேட்குது, அதை இன்புட்டாக வாங்கிக்கிறோம், அதை ஸ்கோராக போடுறோம். ஆனால் இன்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இது என்னென்னா இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறது. ஏன்னா இங்கே இன்புட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் வாங்கிக்கும், அதோட இயல்பாக தான் வச்சுங்களேன். ஸ்ட்ரிங்காக இருக்கிறத நான் வந்து கம்பேர்லாம் பண்ணணும், நம்பர் கம்பேரிசன் பண்ணணும்னா இன்டிஜராக வேணும். இப்போ நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கோரில் வந்து நான் எது கொடுத்தாலும் அது வந்து ஒரு நம்பராக மாற்றி இங்கே நீங்கள் தான் சொன்னீங்களே இதுக்கு அதுக்காக தெரியும் அப்படின்ட்டு. அப்படின்னா இன்டிஜருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் வந்து நாம் தான் வித்தியாசத்தை சொல்லணும். வாங்கும்போது அது ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கும் பை டிஃபால்ட்டாக. அப்புறமா நீ அதை இன்டிஜராக பயன்படுத்த போகிறோன்னா இன்டிஜராக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுதான் இப்போ ஒரு 5000 மேலே இருந்துச்சுன்னா யூவின், இல்லை 5000 இருந்துச்சுன்னா கேம் ஓவர், இல்லைனா கரண்ட் ஸ்கோர். இந்த மாதிரி ஒரு சின்ன லாஜிக் கேம் தான் இது, சரிங்களா? நம்ம ஒரு நம்பர் நினச்சிக்கிறோம், அதுக்கு மேலே இருந்தால் வின் பண்ணுறது, அதுக்கு அந்த இதை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணல, எதுவும் சும்மா ஒரு ஐடியாக்காக தான் காட்டுறேன். இது என்ன இஃப் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன், அப்புறம் அது நிறைவேறிச்சுன்னா அதுக்குள்ளே இருக்குது போகும். எலிஃப் அப்படின்னா இது இல்லை வேறு ஒரு கண்டிஷன், அது நிறைவேறிச்சுன்னா இது, எலிஃப்னா வேறு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னா இது போய்க்க. அதில் எழுந்துக்கிறோம், 8 நான் காலேஜ் கிளம்புறோம் இல்லை வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னா எழுந்துக்கிற டைம் பார்க்கணும், 7 இருந்துச்சுன்னா ஆகா குளிச்சுட்டு கிளம்பு. எழுந்துக்கிறதே 10:00 ஒன்றும் பண்ண முடியாது, அலரிடிச்சின்னு ஓடு. அப்படி இல்லை போகவே முடியல அப்படின்னா நம்ம லீவு போடு, அந்த மாதிரி தான் இருக்குது. கடைசியில் அது டன்னு பிரிண்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இஃப்னா அது பக்கத்தில் ஒரு கண்டிஷன் இருக்கணும், அப்புறம் ஒரு கோலன், அப்புறம் இந்த கோலனுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கும். அடுத்த எலிஃப்க்கு அதே மாதிரி தான், ஒரு போட்டு ஒரு கோலன், அப்புறம் கோலனுக்குள்ளே இருக்குது தள்ளி இருக்குது. எலிஃப்க்கும் ஒரு கோலன், அதுக்குள்ளே இருக்குது தள்ளி இருக்குது. இது வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக்கும் தள்ளி தள்ளி இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன். நான் எல்லாத்தையும் ஒரே லைனில் கூட எழுதலாம், இந்த பிரிண்ட்டு உள்ளே கூட எடுத்துகிட்டு வரலாம், உள்ள பிரிண்ட்டை வந்து இந்த லெஃப்ட் எண்டில் கூட கொண்டு வரலாம். அந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, இங்கே ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் போடுவாங்க. அந்த மாதிரியான ஃப்ளவர் ப்ராக்கெட்லாம் வந்து இது இதுக்கு தேவையில்லை, சரிங்களா? இது வந்து நாம
அப்படியே ஃப்ளவர் பேக்கெட்லாம் போடாமல் வெறும் இங்கே கோலண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ளே வருது கொஞ்சம் தள்ளிருக்கணும். அது மட்டும்தான் இங்கே வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். எதுக்காக இந்த இன்டென்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்டேஷன் வந்து எங்கே பார்ப்போம் நம்ம, இந்த மிலிட்ரி அணிவகுப்புலலாம் பார்ப்போம், இந்த ராணுவ அணிவகுப்பில் பார்த்தா எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. எதுக்காக இப்போ ஒரே மாதிரியாக போகிறாங்க வராங்கன்னா, அது வந்து ஒரு இராணுவ ஒழுங்கை காட்டுது இல்லையா. எல்லாருமே அந்த ஒழுங்கில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு சிஸ்டம் இல்லையா. நான் ஒரு மாதிரி போவேன், நீங்கள் ஒரு மாதிரி போவீங்க, என் நோர்த்து இன்னொரு மாதிரி போவார். இப்போ ரோடில் போகிறோம், எல்லாருமே வந்து இடது பக்கம் தான் போகிறோம், இல்லை சில நாடுகள் வந்து வலது பக்கம் தான் போவாங்க. அந்த சாலை விதிகள்லாம் இருக்கு இல்லையா, இது ரோடு காலையாக தானே இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போகிறேனே, ரெட் லைட் எரியுது நான் போகிறேனே, யாருமே இல்லையான்னு போனால் அது வந்து ஒரு விபத்தில் தான் முடியும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து இதை வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் எல்லாருமே ஒரே மாதிரி எழுதுவோம். இன்றைக்கி கற்றுக்கிறவரும் இதே மாதிரி தான் எழுதி ஆகணும், 15 ஆண்டுகால அனுபவம் இருக்கிறோம் அதே மாதிரி தான் எழுதி ஆகணும், பைத்தான் கண்டுபிடிச்சிட்டே எழுதினாலும் அதே மாதிரி தான் எழுதி ஆகணும் அப்படிங்கிற விதி போட்டதுனால தான் எந்த பைத்தான் மொழியை வந்து யார் படித்தாலும் நமக்கு புரியுது. இந்த இன்டென்டேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பைத்தான் வந்து திட்டி விட்டோம் நம்மளை, இப்போ நீ இன்டென்டேஷன் தப்பாக போட்டிருக்க, என்னால் இதை ஃபீட் பண்ண முடியாது, இயக்க முடியாது, போ போய் அதை திருத்திட்டு வாங்க சொல்லி நம்ம திருப்பி அமுச்சு விட்டோம். அது அந்த ஒரு ஒழுங்கு தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த விஷயத்தை கொண்டு வரும். லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறது பேர் தான் லூப். இப்போ எனக்கு வந்து 1-5 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ரேஞ்ச் இல்லை இப்போ இது எக்ஸ் ரேஞ்சு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், 1-5 அப்படின்னு போட்டு நான் அதுக்குள்ளே பிரிண்ட் ஐ அப்படின்னா, இங்கே ஐ வந்து ஒரு முறை முத முறை எங்கும் போது 1 வரும், அடுத்த முறை வந்து 2 போகும், அடுத்த முறை 3 போகும், அடுத்த முறை 4 போகும். 1-5 இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும், 5 பிரிண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்போ முடிஞ்சவுடனே லூப்பை ஷோ வரணும். லூப்பில் வந்து 2 லூப் தான் இருக்குது, ஃபார் லூப் ஒன்று, ஒயில் லூப் ஒன்று. ஃபார் லூப்பில் வந்து நம்ம இங்கே எத்தனை முறை இயங்கணுங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, நம்ம கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா பேரையும் போர்டில் எழுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிளாஸில் இருக்க முதல் வரிசையில் இருக்க 10 பேர் பேர் எதுன்னு சொல்லலாம் சரிங்களா. அப்படி இல்லாமல் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னா, கிளாஸ் ரூம் இருக்க எல்லார் பேரையும் அட்டன்ஸில் எழுது அப்படின்னா, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வேறு வேறு நம்ம வந்து அதை இயங்கிட்டே இருக்க போகுது. அந்த மாதிரி தான் இங்கே நம்ம ஃபார் ஐ அப்புறம் இங்கே வந்து ஒரு கலெக்ஷன், இதில் எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கும் இந்த இடத்துல, அது எத்தனையாக இருந்தாலும் அத்தனை முறை இது இயங்கும். அதுதான் ஃபாரோட வேலை. அது இந்த ஒயில் ஹப்னு ஒன்று இருக்குது. ஒயில் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அந்த கண்டிஷன் பிரேக் ஆகிற வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இயக்கிட்டே இரு அப்படிங்கிறது. இப்போ இதை படித்து பாருங்கள், இது பிளெயின் இங்கிலீஷில் தான் இருக்கும், நமக்கு ஒரு ஒரு வரியாக படிச்சுனா புரிச்சிடும். முதல்ல நம்பர் வந்து 23 அப்படின்னு சொல்கிறோம், ஏதோ ரன்னிங் ட்ரூ அப்படின்றாங்க. ஒயில் ரன்னிங், ஒயில் ரன்னிங்னா ரன்னிங் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் டெஸ்ட் பண்ணு. அதே மாதிரி இன்டிஜர் இன்புட், என்டர் அண்ட் இன்டிஜர் ஏதோ ஒரு நம்பரை சொல்லுப்பான்றோம். இஃப் கெஸ்ட் இக்வல் டு இன்டிஜர், நம்ம எடுத்தோடனே 23 டைப் பண்ணாங்கன்னா, ஓ கரெக்ட் கலக்கிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு நீ டெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம், ரன்னிங் வந்து ஃபால்ஸ் ஆக்கிறோம். இது என்னென்னா, ரன்னிங் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த லூப் வந்து வெளியே வந்துடும். இந்த லூப் எத்தனை முறை நடக்கும்னா, நீங்கள் ரன்னிங் ட்ரூவாக இருக்கிறது தான் நடக்கும். இப்போ நாம் இஃப் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த கதை, ஈக்குவலாக இல்லை சின்னதாக இருக்குன்னா இல்லை, இப்போ கொஞ்சம் பெருசாக போடுங்கிறோம், பெருசாக இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் சின்னதாக போடுது, நான் 100 அடிச்சேன்னா இல்லை சின்னதாக போடுங்கிறோம், 50 அடிச்சனாலும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போடு, 10 அடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போடு. இதே மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே வந்து கரெக்டாக நாம் 23 அடிக்கிற வரைக்கும் இது வந்து நம்மளை அந்த கேம் மட்டும் வெளியில் வரக்கூடாது. இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லாத இருப்பில்ல, நம்பர் கேஸிங் கேம் இது, அதுதான் இது அதோட பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் இது. இதுலேயும் அதே சின்டாக்ஸ் தான் பாருங்கள், ஒயில் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாக், அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது, கோலன் குள்ள இருந்தாலுமே உள்ளே போயிடணும். இஃப் அதுக்குள்ளே ஒரு பிளாக், இது ரெண்டு லைன் ஒரு பிளாக், அடுத்தது எலிஃப் அது பிரிண்ட், அதுக்கு எலிஃப் அது ஒரு பிரிண்ட், எனக்கு கடைசியாக வர பிரிண்ட் வந்து இந்த லெஃப்ட் மோட்டில் இருக்கு. நம்ம இந்த ப்ராக்கெட்லாம் இல்லைங்கிறனால இது அப்படியே அப்படி தொங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கும் எளிதாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது என்னென்னா 4 ஸ்பேஸ் தள்ளி உள்ள விடணும், ஒரு டேபு இல்லை 2 ஸ்பேஸ் இல்லை 4 டேப் எதனா நீங்கள் தள்ளி உள்ள கொடுக்கலாம்.
நீங்கள் எத்தனை ஸ்பேஸ் தரீங்களோ அதே தான் ப்ரோக்ராம் ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் தான் இங்கே ஒரே கண்டிஷன். பொதுவாக 4 ஸ்பேஸ் கொடுப்பாங்க எல்லாருமே. அடுத்து பார்த்தீங்கன்னா அரே 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 அப்படின்வாங்களே, அது மாதிரி அரே என்ன அப்படின்னா வேரியபிளில் வந்து இப்போ நேம் ஈக்குவல் டு ஸ்ரீனி அப்படின்னு வச்சோம்னா அதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் அதில் ஒரு வேல்யூ தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரே வேரியபிளில் மல்டிப்புள் வேல்யூ வைக்கணும், அது என்னப்பா மல்டிப்புள் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் பேக் நீங்கள் கட்டப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டப்பையில் என்ன இருக்கும், ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். திறந்து போனீங்கன்னா நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஒரே இதை போட்டு எடுத்துருவீங்க. அது ஆஃபீஸ் லேப்டாப் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வைக்கிறதுக்கு ஒரு ஜிப்பு இருக்கும், அதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஜிப்பு இருக்கும், இன்னொரு சின்ன ஜிப்பு இருக்கும், சின்ன புக்கு இல்லை வந்து சார்ஜர்லாம் வைக்கிறதுக்கு, அது இல்லாமல் பேனா பென்சிலாம் வைக்கிறது குட்டி குட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேக் தான். இந்த மாதிரி தான் அரேங்கிறதுல ஒரே பேரில் நம்ம நிறைய ஆட்களை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்பர் மற்ற மொழிகளில் வந்து அரேன்னுவாங்க, நம்ம இங்கே வந்து லிஸ்ட்னு சொல்லுவோம். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தொடங்கணும், கமா கமா போட்டு இருக்கும், 0, 1, 2, 3, 4 இதில் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கூத்தினா முதல் வந்துடுவார். இங்கே வந்து 0 தொடங்கும். அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மொத்தம் 1, 2, 3, 4, 5 ஐட்டம் இருக்குது, ஆனால் 4 தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா 0 இது நம்பர்ஸ் ஆஃப் 0 வந்து 0, நம்பர்ஸ் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 இது வந்துருச்சு. இது ஒரு ரிவர்ஸ் இருந்து பண்ணலாம். இப்போ இது -1, இது -2, -3, -4, -5 ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா அதே தான், -1 பட்டினா இது 4 வரும், -2 பட்டினா 3 வரும். அதேபோல் மல்டி டைமென்ஷனல் லிஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். எனக்கு வந்து 2 லிஸ்ட்டு இல்லை 3 லிஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்பர்ஸ் ஆஃப் 0 கிட்டால் 0, 1 இப்படி வரும். நீங்கள் இந்த 1 மட்டும் எடுக்கணும்னா 0 ஆஃப் 1 அப்படின்னு இந்த 1 மட்டும் வரும். எனக்கு 4 வேணும்னா 1 ஆஃப் 0, 1, 2 அப்படின்னு இந்த 4 வரும். இதுமாரி மைனஸ்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குன்னு பார்த்தா லென் போட்டால் 2 தான் இருக்குன்னு வந்துடும். அடுத்து வந்து இதில் நம்பர் மட்டும்தான் கேரக்டர் மட்டும்தான் போடலாமா, ஸ்ட்ரிங் மட்டும்தான் போடலாமா, இல்லை நான் நம்பரும் போட்டுக்கலாம். நம்பரை போட்டு வச்சுட்டு அதை ஸ்டார்ட்லாம் பண்ணலாம். அசனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறது, டெஸ்டினிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறது, எது பெருசு கண்டுபிடிக்கிறது, எது மீடியம் கண்டுபிடிக்கிறது, எல்லா விதமான ஆப்ரேஷனும் நம்ம செய்யலாம். நம்ம ஸ்டார்ட் ஒன்று போட்டினா போதும், அழகாக வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ அதே போல் ஸ்ட்ரிங் லிஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரிவர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் ஸ்டார்ட். மிக்ஸ்டு லிஸ்ட் நீங்கள் நம்பரு கேரக்டர் இன்டீஜர் ஃபோட்டோ எல்லாத்தையும் கலந்து கூட ஒரே லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் நேம்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா இந்த 10 தான், இது 0 இது 1 +10 20 வந்துடும். அதே போல் சில கேரக்டர் வேலைகளும் செய்யலாம். நீங்கள் அப்பர் கேஸாக மாற்றுறது, லோவர் கேஸாக மாற்றுறது, சிங்க ரிவர்ஸ் பண்ணுறது, அந்த வேலைகள்லாம் ஈஸி. நேம்ஸ் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இந்த அருள்ங்கிற கேரக்டர் நம்ம அப்புறம் மாற்றணும்னா அப்புறம் கேட்கலாம். ஸோ ஏற்கனவே இருக்க ஒரு லிஸ்ட்டில் ஒரு புதுசாக ஒரு ஆளை சேர்க்கணும், ஏற்கனவே ஒரு கியூவில் 4 பேர் இருக்காங்க, புது ஆளை சேர்ப்பா அப்படின்னா அப்பண்ட் ஒன்று கொடுன்னா ஒரு ஆளை சேர்த்துனா அவர் அங்கே போய் சேர்ந்துருவார். ட்ரிப்பிள் அப்படின்னு பேர் ஒன்று, 100 ஐட்டம் இருக்குது. இவரனா இம்யூட்டபிள்னு பேர். இப்போ நாங்கள் இங்கே போட்டோம் இல்லைங்களா அப்பண்டன்ட்டு. இப்போ ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் 100 ஆளை சேர்த்துக்கலான்னா அது லிஸ்ட்டு முதல்ல சேர்க்கக்கூடாது. என்ன ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது என்ன இருந்துச்சோ அதான் முடிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அது பேர் வந்து ட்ரிப்பிள். இப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும், ஃபுல் வந்து இந்த மாதிரி நார்மல் ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸோ ஒரு நான் ட்ரிப்பிள் டிஃபைன் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் புதுவாக நான் சேர்க்க போகிறேன், குட் நாட் மாடிஃபை, கே நாட் மாடிஃபை ட்ரிப்பிள்னு வரேன். ட்ரிப்பிள் வந்து இம்யூட்டபிள் டைப். இது எதுக்கு நான் பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் இருக்கிற ஒரு 100 ஃபைல் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இயக்கும் போது 100 ஃபைல் தான் இருக்குது, அப்போ நான் அதை ட்ரிப்பிளில் போட்டுப்பேன். ஏன்னா நீங்கள் இயங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் மாறுது, ஒரு புது ஃபைல் சேருதுன்னா அதை சேர்த்துக்கூடாது, அந்த மாதிரியான கண்டிஷன் நம்ம ட்ரிப்பிள் பயன்படுத்தும். என்ன எத்தனை இருக்குன்னு போயிடுவாதீங்க, இது 2 தான் லிஸ்ட்டு ட்ரிப்பிள், அவ்வளோதான். நம்ம பார்க்குற எல்லாமே வந்து
முத முறையா புரோகிராமி கத்துறவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும், ஐயோ என்னப்பா இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. அவ்வளோலாம் கிடையாது, மொத்தமே லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான். நீங்கள் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சமையல் கற்றுக் கொடுக்குற வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். நான் கிச்சனுக்கு போயிட்டு இது உப்பு, இது மிளகா, இது வந்து சர்க்கரை, இது காப்பித்தூள், இது டீத்தூள் அப்படின்னு காட்டுறோம். ஐயோ என்ன இவ்வளோ ஐட்டம் இருக்குது, ஒரு டீ போகிறதுக்கு எத்தனை ஐட்டம் இருக்கா. மொதல் முறையாக கற்றுக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சமையல் கற்றுக்கும்போது ஐயோ ஐயோ என்னப்பா இவ்வளோ இருக்குது. இல்லை மொதல் முறையாக பைக் ஓட்ட கற்றுக்கும் போது, இல்லை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது டிராஃபிக் யோசிச்சுட்டோம், ஐயோ என்னப்பா இவ்வளோ இருக்குதுன்னு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து ரூல்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் கிடையாது. உங்களுக்கு கிச்சனில் இருக்கிற சமையல் பொருட்கள் வந்து 10,000 கணக்கெலாம் கிடையாது, மொத்தமே ஒரு 100-200 இருக்கலாம். ஆனால் நம்ம தினமும் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 தான் இருக்கும். எவ்வளோ பெரிய மளிகை கடைக்கு போனாலும், வால்மார்ட் மாதிரி பெரிய கடைக்கு போனாலும் சரி, இங்கே பெரிய கடைக்கு போனாலும் மளிகை ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். அதை வச்சு செய்கிற ஐட்டங்கள் நிறைய இருக்குமே தவிர, அந்த ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கில் கான்செப்ட் வந்து மொத்தமே எந்த ஒரு ப்ரோக்ராமிங் புக் எடுத்தாலும் என்ன சொல்லியிருப்போங்களோ அவ்வளோதான் இருக்குது, அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. நம்ம அதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம இது இந்த வீடியோலேயே கவர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவ்வளோ இருக்கா நினச்சி பயப்படாதீங்க, இவ்வளோ தான் இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. அடுத்தது ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்னா எழுத்துக்கள். நம்ம இதை என்ன பண்ணலாம், இப்போ நேம் இகல் கனியம் டிஃபைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் வச்சுருப்பேன், சில நேரங்களில் டபுள் கோட் பயன்படுத்துவேன், சில நேரங்களில் ட்ரிபிள் கோட்டோட பயன்படுத்தலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு லைனில் டிஃபைன் ஆகிடணும், முடிஞ்சிடணும். எனக்கு வந்து அந்த கண்டென்ட்டே மல்டி லைனில் போதுன்னு நம்ம வந்து ட்ரிபிள் கோட் பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு பெரிய பாட்டை வந்து நான் காத்தி சுடியை நான் அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா 20 லைன் 30 லைன் இருக்கும். அதை நீங்கள் வந்து ட்ரிபிள் கோட்டில் போட்டிங்கன்னா ஒரே வேரியபிளில் வந்துடும். நேம் ஆஃப் ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்து வந்துடும். இது நான் இங்கே பார்த்தா இல்லையா லிஸ்ட்டு, அதே தான். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அது உள்ள இருக்குது லிஸ்ட்டு தான். ரெண்டு ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் குறி மூலமாக நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கன்கார்டினேஷன் பேர், ரெண்டுத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணப்பா அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங், ரெண்டுத்தையும் கூட்டல் குறி பண்ணால் ரெண்டும் சேர்த்து பண்ண. ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, ஸ்ப்ளிட் இங்கே பார்த்தீங்கன்னா குறுக்க ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் ஆகி லிஸ்ட்டாக வந்துடும். இப்போ கமா போட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன், அதை வந்து கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுன்னா ஸ்ப்ளிட்டு கமான்னு கொடுத்தா அதை வச்சு ஸ்ப்ளிட். இன்னைக்கு ஏற்கனவே கமா மூலமாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது, ஏற்கனவே லிஸ்ட்டு இருக்குது, அதை வந்து எனக்கு ஜாயின் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக கொடு அப்படின்னா ஜாயின். எதை வச்சு நான் இந்த ஐஃபனை வச்சு, ஐஃபன் தான் வச்சு அதை வச்சு ஜாயின் பண்ணி அந்த இந்த லிஸ்ட்டை எனக்கு வந்து ஜாயின் பண்ணி கொடுப்பான்னா ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். மறுபடியும் அந்த ஐஃபனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணால் லிஸ்ட்டாக வந்துட போகுது. ஸோ லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு ரெண்டும் வந்து ஒரு இன்டர்சேஞ்சபிள் தான் வச்சுங்களேன், இவனை அவனாக மாற்றலாம், அவனை இவனை மாற்றலாம். ஸோ அப்பராக மாற்று, லோவராக மாற்று, ட்ராப் கேஸ் பண்ணு, இதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. இப்போ நம்ம பார்த்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பார்த்தோம், நார்மலாக வேரியபிள் பார்த்தோம், அதுக்கப்புறம் லிஸ்ட்டு பார்த்தோம், அப்புறம் டூப்பிள் பார்த்தோம், அடுத்து டிக்ஷனரி. டிக்ஷனரி என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம ஹோட்டல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, இது இவ்வளோ விலைன்னு போட்டிருப்பாங்கல்ல, இட்லி 2.5 ரூபா, தோசை 10 ரூபா, காஃபி 5 ரூபா, ஐஸ்கிரீம் 5 ரூபா, இல்லைனா கிரியேட் பண்ண காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், எல்லாமே விலையே இருக்குன்னு வச்சுங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணப்போ இந்த விலை இருந்துச்சு. இப்போ நான் வந்து மெனு ஆஃப் இட்லி அப்படின்னு கூத்தினா 2.50 வந்துடும், மெனு ஆஃப் 100 கூத்தினா இந்த 100 வந்துடும், மெனு ஆஃப் காஃபி கூத்தினா இந்த 5 வந்துடும். இதுதான் வந்து டிக்ஷனரி. அப்படி நம்ம ஒரு அகராதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்க, ஒரு கீவேர்டு இருக்கும், அதுக்கான விளக்கத்தை பார்க்குறீங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்த இடது பக்கம் இருக்கிறது கீ, வலது பக்கம் இருக்கிறது வேல்யூ, இதோட கீ கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ வரும். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப செய்கிறத நிறைய முறை அதே கோடையை காப்பி பண்ணி காப்பி பண்ணி ரன் பண்ணாமல் ஒரு பிளாக் ஆஃப் கோடை எழுதி வச்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு அவனை அப்படியே கூப்பிட்டா போதும். இப்போ உதாரணத்துக்கு நீ காஃபி போடுற அப்படின்னு வச்சுங்களேன், காஃபி போடணும்னா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு காஃபி போட கற்றுக் கொடுக்கணும்னா என்னென்னலாம் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க, பையனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா என்னெல்லாம் கற்றுக் கொடுப்பீங்க. முதல்ல தண்ணி கொதிக்க வை, அம்மா அதில் வந்து பால் ஊற்று, சர்க்கரை போடு, அதுக்கப்புறம் காஃபி பொடியை போடு, கலரு இன்னும் நல்லா கொதிக்க வை, இல்லை எங்களுக்கு டிகாஷன் வேணும்னா உங்களுக்கு வந்து தனியாக டிகாஷன் தயார் பண்ணுறதுக்கான வழிமுறையை போட்டு அப்புறமா டிகாஷன் ஊற்று. நம்ம இவ்வளோ வேலையை வந்து ஒரு முறை சொல்லுவீங்க,
அவன் சின்ன பையனாக தான் இருக்கிறான், ஒரு 5 வயசு இல்லை ஒரு 10 வயசு தான் இருக்கிறான், அவனுக்கு இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவனால் முடியாதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறான், அப்போ நீங்கள் ரெண்டாவது முறை அதே மாதிரி சொல்லுவீங்க, முதல்ல பால் குதிக்க இதை பண்ணு இதெல்லாம் பண்ணு, மூணாவது முறையும் சொல்லுவீங்க, நாலாவது முறையும் சொல்லுவீங்க, ஒரு 10 முறை நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கே போர் வச்சிடும், ஏ என்ன உனக்கு காஃபி போடுன்னு சொன்னால் அதெல்லாம் செய்ய மாட்டேன் நீ அப்படி நம்ம கேட்போம், இல்லை எழுதி கொடுத்துருவோம், இல்லை வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம், அவங்க அதை கேட்டே அதை பண்ணுறோம். அப்போ அதுக்கப்புறமா அது பழகிட்டவொடனே காஃபி போடுப்பா அப்படின்னு சொன்னால் போதும், நான் வந்து போட்டு வந்து கொடுத்துருவோம். இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. உங்கள் பையனை வேலை வாங்காதீங்க, அவங்க வளரட்டும், கற்றுக் கொடுங்க. பட் நீங்களே ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், ஒரு சின்ன குழந்தைய ஏன்னு சொன்னால் கம்ப்யூட்டருங்க தான் சின்ன குழந்த மாதிரி தான், அது ஒன்றுமே புரியாது, அது எதுவுமே தெரியாது, பயங்கர மக்கு அது. நான் எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் அது செய்யும், சொல்லாததை தாண்டி எக்ஸ்ட்ராவும் செய்ய தெரியாது, நீங்கள் சொன்னதே செய்யாமே விடாது. நீங்கள் என்ன நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா கூட அதை அப்படியே செஞ்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த சின்ன பையன்கிட்ட போய் நீ காஃபிக்கு வந்து உப்பு போடு அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டான், ஓஹோ இதான் பண்ண போலாம் போட்டுருவான், என்னப்பா காஃபியில் உப்பு கேட்குறீங்களே அது மாதிரி கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடந்துடும். இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் போர்டு, ஃபஸ்ட்டு டெஃப் அப்படின்னு போட்டு டெஃபைன் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டே ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறோம், அப்புறம் ஒரு இந்த ப்ராக்கெட்டு ஒரு கோலன், அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன லைன் எழுதுறீங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். இந்த ஆஷ் போர்டு வந்து அது கமெண்ட், இது நடக்காது இது நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனை கூட்டும்போது ஸ்டே ஹலோ சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் எழுதுறதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த இடத்துல நான் ஸ்டே ஹலோன்னு கூப்பிட்டேன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இப்போ எனக்கு 2 நம்பரை கொடுத்துட்டு அதில் பெருசு யார் சின்னது யார் அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னா டெஃப் பிரிண்ட் மேக்ஸ், இங்கே வந்து ஏபின்னு கொடுத்துறேன், ஏன்னா ஏபி எது வேணால் இருக்கலாம், யூசர் எது வேணால் தரலாம். இப்போ முதல்ல கொடுக்குறது ஏ, ரெண்டாவது கொடுக்குறது பி. இஃப் ஏ கிரேட்டர் தேன் பினா ஏ மேக்ஸிமம், இல்லைனா பி மேக்ஸிமம் பிரிண்ட் பண்ணு. பிரிண்ட் இது பேர் இந்த ஆர்குமெண்ட்னு பேர், எத்தனை ஆர்குமெண்ட்னா நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது அத்தனை அங்கே எத்தனை இருக்கோ அத்தனை நிலையை கொடுக்கணும், ஏபிஎம் கொடுத்துட்டு இப்போ 3.4 தரணும். இப்போ இங்கே வந்து 3 மட்டும் கொடுத்தோம்னா அது எரர் தானே காட்டும், இல்லை 3, 4, 5 கொடுத்தனாலும் எரர் காட்டும், ஏன்னா அதுக்கான லாஜிக்கு நம்ம எழுதலை. ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே கொடுக்கணும். காஃபி பொடியை போட்டு காஃபி பொடியை திறந்து அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போடு, ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போடு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் தான் அதை செய்யும். நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு அதில் இன்னும் கொஞ்சம் டீ போடு அப்படின்னா டீ தூளுக்கு போடுறோன்னா அது போடாது, இது புரியாது, அந்த மாதிரி தான் அது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செய்யும். அடுத்து ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபைல் ஹேண்ட்லிங் என்னென்னா நம்ம டேட்டாவை வந்து பெரும்பாலும் ஃபைல்களை தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். என்ன டேட்டா அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்திய மக்கள் தொகையோட டேட்டா மொத்தம் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்குது, இல்லை நீங்கள் வாங்கணும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அதுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் நம்ம இன்விடேஷன் அனுப்பணுட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் போடுவீங்க இல்லையா, அதுதான் டேட்டா. ஸோ அதை எங்கே போட்டு வைப்பீங்க, சில பேர் வந்து எக்ஸலில் போட்டு வைப்பாங்க, சில பேர் வந்து வேர்டில் போட்டு வைப்பாங்க, எனக்கு இது தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க வந்து ஆட்டோ கேட்டில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க மளிகை சாமான கூட ஆட்டோ கேட்டில் தான் எழுதுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதான் பயன்படுத்துறது எளிதாக இருக்குது அப்படின்ட்டு. நான்லாம் பார்த்தோன்னா இமேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு எடிட்டர் வச்சுருப்பேன், என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் நான் அதை தான் செய்வேன், கட்டுரை எழுதுறது, இன்டர்நெட் படிக்கிறது, பிளாக் எழுதுறது, ப்ரோக்ராம் எழுதுறது, என்னோடய டாஸ்க் மேனேஜர்லாம் அதை தான் பண்ணுவோம், பிளைன் டெக்ஸ்ட்லேயே அது வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அப்படி இருக்கிற ஃபைல்ஸை இதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்படி இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி பைத்தனமாக படிக்கிறது, பைத்தன மூலமாக ஒரு ஃபைலுக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிற நான் பார்க்கணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது பிளைன் டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் ஆரம்பிங்க, எடுத்தவொடனே எனக்கு வந்து எப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க கண்டென்ட் எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கு தேவையில்லை, அதெல்லாம் பண்ணலாம், அதுக்கான மாடலிஷன் ஏற்கனவே இருக்குது. ஆனால் வெறும் பிளைன் டெக்ஸ்ட்டு அப்படின்னா நோட் பேடில் திறந்தால் தெரிகிறது என்னவோ அதான், எந்த விதமான ஃபார்மேட்டிங் இருக்காது, பிளைனாக டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ரீட் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபைல் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஒரு .txt அப்படின்னு போட்டு ஒரு ஆர், இது என்னென்னா மோடுன்னு சொல்லுவாங்க, இதை ரீட் ஒன்லி மோடு அப்படின் பேருது. வேறு என்ன மோடு இருக்குன்னா ரைட் மோடு W போடுவாங்க, ஏ பட்டின் அப்பண்ட் மோடு, ஏற்கனவே இருக்கிற ஃபைலோட சேர்த்து எழுதிக்க, ரைட் மோடில் ஃபைல் இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ணி ரைட் பண்ணிக்கும், இருந்தாலும் கண்டென்ட் டெல் பண்ணிட்டு ரைட் பண்ணிடும். ரீட் மோடு சேஃபானது,
கண்டென்ட்ல கை வைக்காது, நான் இருக்கிறத படிச்சுக்கிறேன்பான்னு படிச்சிடும். ஃபார் லைன் இன் எஃப் டாட் ரீட் லைன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஃபார் வந்தாலும் ஒரு கலெக்ஷன் இருக்குன்ட்டு ஃபார், அப்புறம் ஒரு வேரியபிள் இன், இந்த எஃப்ல இருக்க ரீட் லைன்ஸ், இது என்ன பண்ணால் இது 100 லைன் இருந்தாலும் அதை படித்து வச்சுக்கோம், அப்புறம் அதை ஒரு ஒரு லைனாக எனக்கு பிரிண்ட் பண்ணு, பிரிண்ட் லைன் முடித்தோடனே அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்க. இதை கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து அதில் அந்த அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்க எல்லாமே உங்கள் முன்னாடி பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஒரு டேட்டா வாங்கி நான் ஸ்டோர் பண்ணுறது எப்படி ஃபைலன்னு பார்க்கணும். ஃபைல் ரைட்டிங் போயம் ஒன்று போட்டு ஒரு ட்ரிபிள் கோட்டு போட்டு நான் வந்து ஒரு மல்டி லைன் டெக்ஸ்ட்டை வச்சுக்கிறேன். இதை நான் வந்து ஒரு ஃபைல் எழுதணுன்னா அதே மாதிரி தான், எஃப் ஓப்பன் பொயம் டாட் டிஎக்ஸ்டி டபிள்யூ ரைட் மோடில், அப்புறம் எஃப் டாட் ரைட், அவ்வளோதான். இப்போ இந்த எஃப்ங்கிறது ஒரு ஃபைல் பாயிண்டர்னு சொல்லுவோம், சும்மா அதுக்கு ஒரு பேரை வச்சுக்க. ஏன்னா இந்த ஃபைல் நேம் எதுவுனா இருக்கலாம், ஒரு முறை இந்த ஃபுல் பேர்த்த பேர் நீங்கள் சொல்லியிருக்க தேவையில்லை, எஃப்னு சொன்னாலுமே பியூர் தான். எஃப் டாட் ரைட் பொயம்னு போட்டு க்ளோஸ் பண்ணி, அப்போ இந்த கண்டென்ட் அப்படியே அந்த ஃபைலில் போய் உட்காந்து. பில்டின் மாடியூல் ஒன்று இருக்குது. இப்போது பைத்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டரிஸ் இன்க்ளூடட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடிப்படையான விஷயங்கள், ப்ரோக்ராமிங் ஒரு ப்ரோக்ராமருக்கு தேவையான பேசிக் விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் தனியாக இன்டர்நெட்டே இல்லாத ஒரு காட் நடு காட்டில் கூப்பிட்டு பைத்தான் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த விட போதும், உங்களால் வந்து பெரும்பாலான விஷயங்களை செஞ்சிட முடியும். பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது. அதே போல் டைம் ஒரு மாடியில் இருக்குது, ஓஎஸ்னு ஒரு மாடியில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிலே கொடுக்கணும் நம்ம ப்ரோக்ராமுக்கு அப்படின்னா இம்போர்ட் டைம் ப்ரிண்ட்டு டைம் ஸ்டார்ட் டைம் டாட் ஸ்லீப் மூணுனா 3 செகண்ட் வந்து அப்படியே டிலே பண்ணி வெயிட் பண்ணும், அப்புறம் ஸ்லீப் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னா அது ப்ரிண்ட் ஆட். அதே போல் என்னோடய கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு லிஸ்ட் டைரக்டரி டைரக்டர் நேம் கொடுத்தா அதில் இருக்கிறதெல்லாம் காட்டும். அதே மாதிரி தான் வாக் அப்படிங்கிறதாம், நம்ம ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் திறந்து என்னென்ன ஃபைல் இருக்குது, எது பெரிய ஃபைல் எது சின்ன ஃபைல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த ஓஎஸ் நம்ம மடியில் பண்ணுவோம். அதே போல் ஃபைல் இங்கேருந்து இன்னொரு ஃபோல்டர் காப்பி பண்ணுறது, அங்கே இருக்கிறது இங்கே மூவ் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நாமளே தான் மாடியூல் செஞ்சிடலாம். மாடியூலுங்கிறது ஒன்றும் பெரிய கம்ப்ரஸ் சூத்திரம் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ நிறைய தேவையான ஃபங்க்ஷன் எழுதி ஒரு ஃபைலில் போட்டிங்கன்னா ஒரு பேர் மாடியூல், ஒரு மை மாடியூல். இதெல்லாம் புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலோட அடுத்த வீடியோவில் கூட பார்ப்போம். இது வந்து பைத்தான்னா என்ன அப்படின்றத ஒரு ஓவர்வியூ காட்டுறது தான். மை மாடியூல் அப்படின்னு கொடுக்குறோம், அப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை போடுறோம் சே ஹை, அப்புறமா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது வரைக்கும் சேவ் பண்ணால் போதும். இந்த ஃபைலில் வந்து இம்போர்ட் மை மாடியூல் மை மாடியூல் டாட் சே ஹை மை மாடியூல் டாட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சோம். இப்போ மாடியூலுங்கிறது ஒன்றும் கிடையாது, அப்புறம் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அதை இம்போர்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ அதே போல் எனக்கு சில மை மாடியூல் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே இம்போர்ட் ஆகிடும், அப்புறம் அந்த மை மாடியூல் டாட் ஃபங்க்ஷன் நேம் கொடுப்பீங்க. சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஃப்ரம் மை மாடியூல் இம்போர்ட் சே ஹை வெர்ஷன். ஒரு மாடியூலில் வந்து 500 ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணி தேவையில்லை, அதுலேருந்து ரெண்டு மட்டும்தான் வேணும்னா அது வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். இல்லை அதில் இருக்க எல்லாமே இம்போர்ட் பண்ணுன்னா ஸ்டார் போட்டு போட்டிங்கன்னா அப்படியே வெறும் டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நேம் வேரியபிள் நேம் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டைல் தான் வச்சுக்கோங்க, அப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். அதே மாதிரி பைத்தானில் எந்த மொழி எடுத்தாலுமே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு 4-5 வழிகள் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு எடுத்தோடனே கற்றுன்னு குழம்பிக்காதீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ இல்லை எது முதல்ல சொல்லி கொடுத்தாங்களோ அது பிடிப்போங்க, அப்புறம் போக போக மற்ற வழிகளையும் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் பைக் ஓட்டும்போது இல்லை சைக்கிள் ஓட்டும்போது எப்படி பண்ணலாம், ரெண்டு முதுக ஸ்டிப்பாக வச்சுன்னு ஓட்டணும், அதே மாதிரி வேகமாக அழுத்தணும், நீங்கள் வந்து ஹேண்டில் பார் ரிஜிட்டாக பிடிச்சிடணும், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் போக போக முதுக நேராக தான் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, குனிஞ்சு வளைஞ்சு ஓட்டலாம், ரெண்டு கை விட்டு ஓட்டலாம், அதெல்லாம் நம்மளோட விருப்பங்கள் தான். அந்த மாதிரி தான் கற்றுக்கும்போது ஒரு வழியில் நம்ம கற்றுக்கினு அதுக்கடுத்து அதை எப்படி வளர்ச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப நிறைய வழிகள் இருக்கும், அதை நம்ம கற்றுக்கலாம். கிளாஸ் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கானது இது கிளாஸ்னு கொடுத்துட்டு ஒரு இது வந்து கிளாஸு, இது வந்து அதை அது உயிர் கொடுத்தா அது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதை கிளாஸ்க்குள்ள சில மெத்தட் இருக்கும், அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பீராட் சேஹாய்னு கொடுத்தா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும்.
இனிட் அப்படின்னு சில விஷயங்கள். இனிட்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ஒரு கிளாஸ் இயங்கும் போது டிஃபால்ட்டாக செய்ய வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் வந்து இந்த இனிட்ல வச்சுக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு அப்பா கிட்டேருந்து பையனுக்கு சொத்து போகிற மாதிரி இல்லை அப்பா கிட்டேருந்து பொண்ணுக்கு சொத்து போகிற மாதிரி சில பண்புகள் வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போகிறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். கிளாஸ் ஏல சில ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், கிளாஸ் பியில் வந்து ஏ இருக்கிறதையும் கால் பண்ணி வேறு சில ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ பி மட்டும் நான் ஆப்ஜெக்டாக மாற்றினா போதும், அதுக்குள்ளேயே ஏல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வரும், பியில் இருக்கிற ஃபங்க்ஷன். அதே மாதிரி பப்ளிக் கிளாஸ், பப்ளிக் வேரியபிள், ப்ரொடெக்ட் வேரியபிள், ப்ரைவேட் வேரியபிள்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் திங்ஸில் வர விஷயங்கள்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் புரியலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இது அதிகமாக நம்ம பயன்படுத்த போகிறது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் தான் பயன்படுத்தும். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டால் நல்லது, நல்லதுன்னு கூட தாண்டி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறது தான். புரியலனா கவலைப்பட்டுக்காதீங்க. அது டேட்டா பேஸ் இன்டகிரேஷன், நம்ம ஃபைல் எழுதணும்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு கட்டத்தில் தான் நம்ம வந்து வெறும் டெக்ஸ்ட் ஃபைலே எழுதினே வருவோம். ஆனால் அது பத்தாது, ஏன்னா நமக்கு நிறைய ரெக்கார்டு வருது. இப்போ இந்திய மக்கள் தொகையில் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் நம்ம வந்து ஒரு ஃபைலில் போட்டு வைக்க போகிறோன்னா எந்த ஃபைல் போட்டாலும் நீங்கள் திறந்து பார்க்க முடியாது. 10 கோடி பேருது டேட்டா வேணும் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஃபைலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு தேவைப்படுது. டேட்டா பேஸ்னால் உங்களுக்கு வந்து MySQL, PostgreSQL அது ரெண்டும் தான் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டேட்டா பேஸ். PostgreSQL ரொம்ப நல்லாயிருக்கும். SQLite ஒன்று ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுவும் எளிது தான் பயன்படுத்தாது. கமர்ஷியல் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரக்கிள், சைபேஸ், MSSQL சர்வர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இணையானது PostgreSQL வச்சுக்கலாம், அதை வச்சு எல்லா விதைகளையும் காட்டிக்கலாம். அதை எப்படி நம்ம பைத்தான் மூலமாக இணைக்கிறதுன்னு பார்ப்போம். இம்போர்ட் சைக்காப் 2 அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது, அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க போகிறீங்க. அப்புறமா அந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஒரு டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அது டேட்டா பேஸ் நேம் வேணும், யூசர் நேம் வேணும், பாஸ்வேர்டு வேணும், அந்த ஹோஸ்ட் வேணும். அது கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு எஸ்கியூஎல் கொரியை கொடுத்து ரன் பண்ணணும், அது ரன் ஆகிடும். இந்த கொரி தான் வந்து உங்களுக்கு அந்த டிபியோட பேசுகிற மொழி. ஏன்னா டேட்டா பேஸோட நீங்கள் நேரடியாக பேசிட முடியாது, அதுக்கு எஸ்கியூஎல் அப்படின்ற ஒரு மொழி இருக்குது. அது மூலமாக தான் நீங்கள் இன்புட் கொடுக்க முடியும், அவுட்புட் வாங்க முடியும். இப்போ அந்த வேலைகளை வந்து இந்த பைத்தான் ரொம்ப எளிதாக பண்ணிடும். இப்போ எனக்கு வந்து ஒரு டேபிளில் புது வேல்யூ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் இன் டூ அது கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்சர்ட். அவ்வளோதான், முடிஞ்சது. உண்மையிலேயே பைத்தான் கோடு இவ்வளோதான். நீங்கள் முதல்ல பார்த்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா கோடையும் உங்களால் படித்து புரிஞ்சுக்க முடிஞ்சிருதுனாலுமே உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நிறைய புரியாமல் இருக்கலாம், புதிய ஜார்கன்ஸ் நிறைய இருக்கலாம். ஏற்கனவே மொழி தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் எளிதாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது இவ்வளோ ஈஸியாக இருக்கே, நான் ஜாவா வந்து அப்படியே சுற்றி மூக்கத்துற மாதிரி கஷ்டப்பட்டு எழுதுனேன், இது இல்லைனா இவ்வளோ ரொம்ப எளிதாக இருக்குது சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் உண்மையும் அதான், உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கிறதால தான் வந்து பல பேர் பல மொழிகள்லேருந்து பைத்தான் நோக்கி படையெடுத்து வந்து அதை தினமும் பயன்படுத்துகிறாங்க. அதை இது ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதும்போது எளிதாக இருந்தாலுமே அது தர சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேபோல் ஏன் நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமிங் பிடிச்சி செய்கிறாங்கன்னா நமக்கு ஒரு மண்டையில் ஒரு சிக்கல் ஏறிக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நம்ம அதை சால்வ் பண்ணி ஆகணும்னு நினச்சினே இருப்போம். அதுக்கு யாராவது பண்ணுவாங்களா, யாராவது டூல் எழுதி தருவாங்களா, அதை வாங்கலாமா, அது ஷேர் வேறா இல்லை அது வந்து கிராக் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுங்கிறத விட அதை நாமளே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்து நம்ம இறங்கி பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த ப்ரோக்ராமிங் ரொம்ப நிறைய சிக்கல்கள் வரும், நிறைய எரர் வரும், சிண்டாக்ஸ் எரர் வரும், அது இல்லை இது இல்லைன்னு வரும். அதெல்லாம் ஒன்றுனா சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டெப்பாக அதை கொண்டு போய் அதை இயக்கி பார்க்கும்போது வர இன்பம் வந்து மிக அலாதியானது, மிகச்சிறந்த போதைன்னு சொல்லுவேன் அதை. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய காரணம் அது. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் இருப்பாங்க, வேலையை வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு திருப்தி தராது, அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்காது, ஒரே மாதிரியான விஷயங்களை வந்து பல வருஷங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அது வந்து பொருளாதாரத்துக்காக அதை செய்வாங்க. ஆனால் மன மகிழ்ச்சிக்காக வீட்டுக்கு வந்து நான் டெய்லி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுவேன் அப்படின்ட்டு எழுதுவாங்க. அப்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து சில பேர் நிறைய பேர் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் இது ஒர்க் ஆகலை, டெய்லி நாம் நிறைய மென்பொருள் பயன்படுத்தலைங்களா,
லினக்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் அதில் ஏதோ ஒரு பிழை இருக்கலாம், அதை வந்து யாராவது ஒருத்தர் சால்வ் பண்ணலாமான்னு நினைக்காம இவங்களே உட்காந்து சால்வ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சின்ன பக் இருக்குது அப்படின்னா நீங்களே உட்காந்து சால்வ் பண்ணுறீங்க, ஏன்னா அதுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் எனக்கு கூட அப்படியே உங்களுக்கு இணையத்தில் ஃப்ரீயாக கிடைக்கும், எப்படி அது ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு டியூட்டோரியலும் கிடைக்கும், அதை எடுத்து போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளே பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு அதில் ஒரு ப்ளகின் எழுதுவீங்க அதுக்கு. அப்போ இருக்கிற பிழைகளை திருத்துறது இல்லை அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு புதிய புதிய தேவைகள் வந்துனே இருக்கும் நமக்கு. ஸோ அதை நீ தீர்க்கிற அதை தீர்த்து அதை நம்ம இன்டர்நெட்டில் கொடுத்து அதை நாலு பேர் பயன்படுத்தி ஏ எப்போ நீ எதுன கூட நல்லா இருப்பா அப்படின்னு ஒரு மெயில் வரும்போது ஒரு சந்தோஷம் வந்து மிக அற்புதமாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நாம் அதை தீர்க்குறோம், அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஓப்பன் சோர்ஸ் உலகத்தையும் எழுத்துன்னு போயின்னு இருக்குது. நம்ம வந்து ஊர்குடி தேர் எழுத்தல்னு சொல்லுவோம். எல்லாருமா சேர்ந்து நம்ம நமக்கு தேவையான விஷயம் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட அந்த உலகத்தோட ஒரு இயல்பு. நல்ல ப்ரோக்ராமிங் எப்படி கற்றுக்கிறதுன்னு பற்றி கவலைப்படாதீங்க, இவ்வளோதான் பைத்தானில் இருக்கிறது. இது வரைக்கும் பார்த்தாலுமே நமக்கு வந்து பைத்தான் கற்றுன மாதிரி தான். ஸோ அதை எப்படி இன்னும் கொஞ்சம் முடிச்சிடுறேன். எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் ஷெல்னு ஒன்று இருக்கும். எந்த ஓஎஸ்லையுமே பைத்தான் விண்டோஸோ லினக்ஸோ மேக்கில் பைத்தான் அடிச்சுன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஷெல் வந்துடும். நீங்கள் அதில் கடை கடன் குட்டி குட்டியாக டைப் பண்ணி சின்ன சின்ன ப்ரோக்ராம் அதிலே ஐடி எல்லின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம். அது பை பைத்தான் ஐ பைத்தான்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஷெல் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அந்த டைப் பண்ணி பார்க்குற அனுபவத்தை ரொம்ப எளிதாகும். இல்லை எனக்கு வந்து ஒரு ஃபைல் எடிட்டர் தான் வேணும் அப்படின்னா எத்தனை வகையான எடிட்டர்ஸ் இருக்குது, இமேக்ஸ், விம், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ், ஸ்பைடர், பைசாம், ஜூபிட்டர், இதெல்லாம் நிறைய இதெல்லாமே எடிட்டர் தான் வச்சுங்களேன். இல்லை நீங்கள் எது வேணால் பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு வந்து இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது, ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் எதுவுமே பண்ண முடியாது, ப்ரௌசர் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னா அவங்களுக்கான டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. கூகுள்லேயே வந்து கொலாப் அப்படின்ட்டு ஒரு என்விரான்மெண்ட் தராங்க, ப்ரௌசர்லேயே நீங்கள் அடிச்சிக்கலாம். ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோட ஆன்லைன் வெர்ஷன் தான், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் கூகுள் கொலாப். அதேமாதிரி ஆன்லைன் பைத்தான் டாட் காம் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் நீங்கள் அங்கேயே ரன் பண்ணி அப்படியே பார்த்து கற்றுக்கலாம். இதில் பைத்தானோட இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா மற்ற மொழிகளோடு இது வந்து ரொம்ப இயல்பாக கொஞ்சம் விளையாடும். நான் ஏற்கனவே வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சில விஷயங்கள் பண்ணிட்டேன்ப்பா, திடீர்னு நீ வந்து பைத்தான் கற்றுக்க சொல்கிற, நான் மறுபடியும் அதை எல்லாத்தையும் பண்ணணுமா, நான் 10 வருஷமாக தான் எழுதி வச்சுருக்கிறேன் அதை திருப்பி எழுதணுமானா எது தேவையில்லை, உங்களுக்கு அதை அப்படியே நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஸ்டீ மொழி தான் இருக்குது, அதில் நிறைய பண்ணியிருக்கீங்க, அதே பைத்தானை இயக்கி பைத்தான் மூலமாக அங்கே எழுதின ஃபங்க்ஷன்ஸு அங்கே இருக்கிற மெத்தட்ஸில் நீங்கள் அழகாக கால் பண்ணிக்கலாம். ஒரு பேர் வந்து சைத்தான், கொலைப்படாதீங்க, நார்மல் சைத்தான், நீங்கள் பைத்தானை சேர்ந்தால் சைத்தான். சில பேர் ஜாவாவில் எழுதியிருப்பாங்க, ஜாவாவில் இருக்கிற கூட பைத்தான் மூலமாக கால் பண்ண முடியுமா, முடியும், என்ன பேர் இருக்கலாம், சைத்தான். அதே போல் ஜிஐ பைத்தான் மொழி பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட் லைன் டெர்மினல் இதே மாதிரி தான் காட்டின்னு இருக்கும். இல்லைப்பா எனக்கு வந்து பட்டன்லாம் வச்சு வேணும், ஒரு கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ வரணும், அந்த விண்டோவில் நான் ஒரு ஃபார்ம் போடணும், அந்த ஃபார்மில் நேம் ஏஜெண்டாக வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, யூடி, ஜிடிகே, டபிள்யூஎக்ஸ் பைத்தான், இந்த மாதிரியான லைப்ரரிஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் அந்த விண்டோக்கான கோட்லாம் எழுதிக்கலாம். அந்த விண்டோ டிசைன் பண்ணுறதுக்குனே வந்து கிளேட் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன், கிளேடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 80களில் பிறந்த ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் பேசிக்னு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மொழியே இப்போ இல்லை. அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு விண்டோ திறப்பீங்க, அதில் முதல்ல விண்டோ டிசைன் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே கோட் எழுதுவீங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து கிளேட் அப்படிங்கிறது. கிளேட், பைத்தான், இந்த ஜிடிகே மூணும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஜிடிகே ஆப்பை கொடுத்து. கியூடிக்கு பார்த்தீங்கன்னா கியூடி டிசைனர்னு ஒரு ஆப் இருக்கும், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் ப்ரௌசரில் இயங்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஃப்ளாஸ்க்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஃப்ளாஸ்க் ரொம்ப எளிதாக கற்றுக்கிறது, ஜாங்கோங்கிறது ஒரு மிகப்பெரிய யானை மாதிரி உங்களுக்கு
வெப் அப்ளிகேஷன்னா அது தேவையான எல்லாமே அதில் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு வெப் அப்ளிகேஷன் என்ன இருந்து எதிர்பார்ப்போம், ஒரு யூசர் லாகின் ஃபார்ம் இருக்கணும், அதுக்குள்ளே நான் அட்மினாக லாகின் பண்ணால் சில ஃபீச்சர்ஸ் இருக்கணும், நார்மல் யூசராக பண்ணால் சில ஃபீச்சர் மட்டும்தான் இருக்கணும், ஒரு புது யூசர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரிஜிஸ்டர்னு ஒரு லிங்க் இருக்கணும், அங்கே கிளிக் பண்ணால் இமெயில் போகணும், அந்த இமெயிலில் நான் கிளிக் பண்ணால் ஆக்டிவேட் ஆகணும், ஃபர்கட் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கணும், இல்லை ஓடிபி வரணும், அந்த மாதிரி நீங்கள் என்ன எல்லா வெப் அப்ளிகேஷனும் இதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். லாகின் பண்ண அப்புறம் சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, யார் யார் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதெல்லாம் லாக் ஆகணும், சில பேருக்கு சில ஃபார்ம்ஸ் மட்டும் தான் காட்டணும், சில ரோல் இருக்கிறவங்களுக்கு சிலதுக்கு எக்ஸ்ட்ராவாக காட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஜாங்கோ மூலமாக ரொம்ப எளிதாக பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப வெப் அப்ளிகேஷனில் நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ணுவோமோ அது எல்லாமே ஜாங்கோவில் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாங்க. அவங்கள கூப்பிட்டா போதும், வந்து ரெடியாக உங்களுக்காக வந்துடுவாங்க. python.org அதோட அஃபிஷியல் வெப்சைட், நீங்கள் அதில் போய் பாருங்கள். பைத்தானுக்கு நிறைய அட்டகாசமான புத்தகங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எந்த ஒரு கணினி புத்தக கடைக்கு போனாலும் நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம், இல்லை கிண்டில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கிண்டில் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கும். ரொம்ப எளிதாக ஃப்ரீயாக ஓப்பன் லைசன்ஸில் ஒரு புத்தகம் வந்து ஏ பைட் ஆஃப் பைத்தான். ஒரு இப்போ நான் அப்படி ஒரு 1 hour உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் உங்கள் பைத்தான் பற்றின ஒரு அறிமுக கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஒரு 100 pages இருக்கும் பைட் ஆஃப் பைத்தான். ஒரு வாரத்தில் படித்து முடிச்சிடலாம், ஒரு வார்த்தை வார்த்தையாக படித்தா கூட ஒரு வாரத்தில் படித்து முடிச்சிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப எளிதான புத்தகம். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதை படிங்க. அதே மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ மாதிரியான ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்கும், நீங்கள் அங்கே போய் நான் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு தேவை இருக்குது அதுக்கு என்ன மாடல் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு 500 Excel ஃபைல் இருக்குது, 500 Excel ஃபைல்லையும் எல்லாத்தையும் திறந்து 3வது ஷீட்டில் இருக்கிற 4வது காலத்தில் இருக்கிற 5வது ரோவில் இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்துன்னு வந்து ஒரு டிபியில் போடணும், இல்லை வேறு ஒரு எக்ஸல் ஷீட்டில் போடணும், இப்படி ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன லாஜிக்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு லோக்கலில் வேணும் அப்படின்னா நிறைய எல்லா ஊர்கள்லேயுமே வந்து பைதான் கம்யூனிட்டி அப்படின்னு தனியாக இருக்கும், அவங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகள் செய்வாங்க, மாதம் மாதம் ஒரு சந்திப்பு இருக்கும், வருஷத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அப்போ நம்ம கூட பைத்தான் பயன்படுத்துகிறவங்க நேரில் பார்த்து சந்தித்து நிறைய சந்தேகங்கள் கேட்டு பழகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளாக நடக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை பைனோர் அமைப்பு இருக்குது, இதில் மாதம் மாதம் வந்து இப்போ இணையத்தில் மீட்டிங் நடத்துகிறேன், ஒரு மெயிலிங் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதிலேயே நீங்கள் போய் கேள்வி கேட்கலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது, இதை நான் எப்படி வந்து தீர்க்கிறேன் உங்களுக்கு, அதில் இருக்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பதில் தருவோம். இந்த மெயிலிங் லிஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் ஏதாவது 105 slides பைத்தானை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்தாச்சு, இதுதான் பைத்தானோட அடிப்படைகள், இது தெரிஞ்சால் போதும் நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே சில விஷயங்கள் இருக்குது, எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா மாடியூல் எப்படி நம்ம இன்டர்நெட்லேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷனை பேக்கேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரோக்ராம் எப்படி மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய மாடியூலாக பீப்பிளில் போகிறது, அந்த பைப்பையில் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் கூடுதலாக. மற்றபடி அடிப்படையாக எனக்கு வந்து ஒரு பைத்தானில் இருக்கிற அடிப்படை கூறுகள் இவ்வளோ தான். இதை ஒரு முறை பார்த்துட்டு அந்த பைட் ஆஃப் பைத்தான் புக்கை படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். என்னோட மின்னஞ்சல் முகவரி சரிங்களா, இதுதான் என்னோடய மின்னஞ்சல் முகவரி, இது மெயில் அமைச்சு கேட்டிங்கன்னா நான் வந்து பதில் சொல்கிறேன். மற்றபடி இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்து மகிழ்ந்ததற்கு மிக்க நன்றி. நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரோக்ராமராக மாறுவோம். கடைசியாக ஒன்று ஃபிலிம் முடிச்சுனா, ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு எந்த வயது, எந்த மொழி, எந்த இனம் எதுவுமே தடை கிடையாது, எந்த வேலை எதுவுமே தடை கிடையாது, படிப்பு பிரச்சனை இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க சமையல் மாதிரி தான். சமையல்னா என்ன பண்ண போகிறோமோ அதே தான் ப்ரோக்ராமிங்கும். நம்ம சமையல் கற்றுக்கும் போது நம்மளை அறியாமே நிறைய விஷயங்களை செய்வோம், காய் வெட்டுறோம் அப்படின்னாலுமே பீலரையும், இப்போ கேரட் நம்ம வெட்டுறோம்னா ஒரு பீலரையும் எடுத்து வச்சுப்போம், கத்தி எடுத்து வச்சுப்போம், இல்லை கடை கடைன்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். பீன்ஸு இல்லை வந்து எனக்கு அவரைக்கானா அது வேறு மாதிரி விட்டோம், தக்காளி வேறு மாதிரி விட்டோம், வெங்காயம் வேறு மாதிரி விட்டோம், பூண்டு வேறு மாதிரி விட்டோம். ஆனால் அது எல்லாமே நமக்கு ரொம்ப இயல்பாக நடக்கும்,
அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன நீங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிங்க, என்னென்ன செய்கிறோம் அது எல்லாத்தையும் ஒரு எழுதுங்க. நீங்கள் ஒரு சமையல் குறிப்பு பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன பொருள் போடணும்னு காட்ட மாட்டாங்க. ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டுவிட்டு கடை 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 கடைன்னு உப்பு போகிறாங்களா சக்கரை போகிறாங்களா தெரியாது பிகினர்ஸ்க்கு. ஏதோ போகிறாம்பா டக்குன்னு 5 நிமிஷம் வந்துச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம செய்யும்போது என்னன்னா அதே வீடியோவை பார்த்து 5 நிமிஷம் வேலை வந்து நம்ம செய்யும்போது அரை மணி நேரம் வேலையாக இருக்கும். ஐயோ என்னப்பா இவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது, ஐயோ இதை போய் எப்படி செய்யறதுன்னு நம்ம கஷ்டப்படுவோம். அதுவே வந்து நீங்கள் அது எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க. முதல்ல வந்து தண்ணி கொதிக்க வைக்கி, அடுத்தது அதுக்கு முன்னாடியே வந்து அரிசி 10 நிமிஷம் ஊற வைக்கி, அதே போல் ஒரு அரிசி டம்ளருக்கு ஒரு அரிசி தண்ணி தான் ஊற்றணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எழுதி வச்சிங்கன்னு அந்த ஆர்டர்னு நீங்கள் எழுதிங்க. இந்த ஆர்டர்லாம் எது நடக்கணும் ஒன்றும் எல்லாத்தையும் எழுதிட்டு, சில நேரங்களில் உப்பு அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று, தண்ணி அதிகமாக வச்சுன்னா என்ன என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அரிசியை போடு, இப்போ அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், உப்பு மிளகாய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய செய்ய செய்ய நமக்கு வந்து அந்த லாஜிக்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சோம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் டினி பார்ட்டிகளாக பிரித்து அதை நீங்கள் எழுத ஆரம்பித்து அந்த சின்ன பார்ட்ஸை எழுதி அதை ஏக்கி ஏக்கி அதை ரன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி மெர்ஜ் பண்ணிட்டா முழு பிரியாணி ரெடி, முழு ப்ரோக்ராம் ரெடி. யார் என்ன பண்ணால், நான் வந்து டாக்டராக இருக்கேன் பைத்தான் கற்றுக்கலாமா, நான் வந்து இப்போ தான் 5வது படிக்கிறேன் பைத்தான் கற்றுக்கலாமா, நான் வந்து இப்போ தான் விவசாயம் பண்ணுறேன் பைத்தான் கற்றுக்கலாமா, கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரிஞ்ச எல்லாருமே பைத்தான் கற்றுக்கலாம், இது பைத்தான் கற்று எல்லாருமே அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, மிஷின் லேர்னிங்லாம் கற்றுக்கிறது எப்படி, எல்லாம் பில்ட் பண்ணுறது எப்படி, ஏஐ பண்ணுறது எப்படி, அதெல்லாமே பண்ணலாம். அடிப்படையாக ஒரு ப்ரோக்ராமிங் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், அங்கேருந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு தேவை வந்து சமையல் கற்றுக்கிறது தானே தவிர பரோட்டா மாஸ்டர் ஆகிறது கிடையாது. நம்ம எல்லாருமே சமையல் கற்றுன்னு நினச்சா டீ போடுறதுலேருந்து ஆரம்பி சுடு தண்ணி வைக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம், அதுதான் ஹலோ வேர்ல்டு. அங்கேருந்து அப்படியே டீ போடுவோம், காஃபி போடுவோம், பால் போடுவோம், அப்புறமா தான் வந்து பூஸ்ட் ஆர்லிக்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் சரி ரசம் வைப்போம், சாதம் வைப்போம், அதுக்கப்புறமா சாம்பார் வைக்கிறது எப்படி, அப்புறம் பிரியாணி ஆகிறது எப்படி, அப்புறம் பீஸா செய்கிறது வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறமா 10 பேருக்கு சமைக்கிறது எப்படி, 100 பேருக்கு சமைக்கிறது எப்படி, கல்யாணத்துக்கு சமைக்கிறது எப்படி, எல்லாமே பண்ண முடியும் சரிங்களா. நம்ம இன்றைக்கி தான் சுடு தண்ணியை வைக்க கற்றுக்குறோம், நான் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு செஃபாக மாறுறது, எப்படி ஒரு ஹோட்டலுக்கு செஃபாக மாறுறது பண்ணலாம். அதுக்கான வழி இருக்குது, அதுக்கான முயற்சி, அதுக்கான உழைப்பு, அதுக்கான தொடர் பயிற்சி தேவைப்படுது. அதுதானே தவிர எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோடு இது படிங்க, தாராளமாக நம்ம வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அந்த மிஷின் லேர்னிங் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, எல்லாமே மேத்ஸ் தான். ஸ்கூல் காலேஜில் படித்த ஒரு மேத்தமேட்டிக்ஸை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றணும் தான் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. அதை பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கேளுங்க, நம்ம அது தனி அதை பற்றின அறிமுக வகுப்புகள்லாம் நடத்துகிறோம், அதை பற்றின காணொலிகள்லாம் நிறைய இருக்கா நடத்துகிறோம். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அதுமாதிரி நான் பரோட்டா மாஸ்டராக மாறுறது மட்டும்தான் வேலை நினச்சி சமையல் கற்றுக்காதீங்க. நமக்கு தேவை சமையல், எது கொடுத்தாலும் செய்யணும் அவ்வளோதான். அதே மாதிரி நமக்கு தேவை ப்ரோக்ராமராக மாறுங்க. ப்ரோக்ராமராக மாறிட்டிங்கன்னா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது அதில் ஒரு பார்ட்டு தான், அது பரோட்டா அவ்வளோதான். அதுவும் செஞ்சிட முடியும் உங்களால், எனக்கு பரோட்டா வேணாம், எனக்கு வந்து பேல்பூரினாலும் நம்மளால் செஞ்சிட முடியும், எனக்கு அது வேணாம், எனக்கு வந்து போலி வேணாலும் செஞ்சிட முடியும். அது என்ன வீடியோ பார்ப்போம், அது என்ன ஓகே அதுவா சரி செஞ்சிடலாம் அப்படி உடனே செய்ய ஆரம்பிச்சுறீங்களா. போன வர வரைக்கும் நீங்கள் பேல்பூரி எப்படி செய்யுதுன்னு தெரியாது, ஆனால் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிருவீங்க. இல்லை ஒரு கேக் எப்படி செய்யுதுன்னு தெரியாது, இல்லை ஒரு பிஸ்கெட் போட்டு பேக் பண்ணுன்னு தெரியாது, ஆனால் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் செஞ்சிட முடியும். தேவையான கருவிகள் மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கும், அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் அடுப்புனா என்ன, கிச்சன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை அனுபவம் இருந்தால் போதும், எது ஒன்றா செஞ்சிடலாம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கில் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்த்த எல்லா விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் டீப்பாக படித்து தெரிஞ்சுன்னா போதும், அதை வச்சு நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் பில்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. படிப்போம், கற்று நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இன்னொரு வேண்டுகோள் நான் எல்லா வகுப்புலையும் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கற்றுக்கணும் அப்படின்னா இப்படியே இந்த மாதிரி வீடியோ பார்த்து ஜாலியாக இருக்குது ஓகே, ஒரு புக்கு படிப்பீங்க ஜாலியாக இருக்கும், ஆனால் அதை செஞ்சு பார்க்கும்போது சில ஏற வரும், அப்புறம் ஒரு வாரம் பண்ணாமல் விட்டிங்கன்னா மறந்துடும், 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது நானாக எழுதுன இதை அப்படின்னு பார்ப்பீங்க. அப்போ நம்ம ப்ரோக்ராமிங் வந்து நம்ம கைவசப்படணும்னா நம்ம அதுக்கு வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும். தினமும் ஒரு மணி நேரம் வந்து படிங்க, 1/2 நேரம் கோட் அடிங்க,
கோட் அடிக்கிறத ஒரு பிளாக் உருவாக்கி அதை எழுதுங்க. பிளாக் அப்படின்னா ஒரு ஆன்லைன் டைரி. நிறைய வெப்சைட் இருக்குது, wordpress.com இருக்குது, dev.to வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு பிளாகை உருவாக்கி அதில் டெய்லி எழுதினுவாங்க. நான் இன்றைக்கி இது படித்தேன், இந்தந்த ப்ரோக்ராம் நான் எழுதினேன், அதில் இந்த எரர் வந்துச்சு, இந்த ஸ்டாக் ஓவர்ஃபால்ங்களை போய் கேட்டேன், சென்னை போய் இப்படி கேட்டேன், அவங்க இது சொன்னாங்க. அப்போ நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டே வந்தீங்கன்னா, தினமுமே நீங்கள் எழுதுனீங்கன்னா அது நீங்கள் எழுதுறது உங்கள் சொந்த வார்த்தைகள் நீங்கள் படித்ததை புரிஞ்சு, இல்லை ஒரு வீடியோ பார்த்து அதை பார்த்து நோட்ஸ் எடுங்க, அதை உங்கள் சொந்த வார்த்தைகளை எழுதி அதை வந்து பிளாக தினமும் பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆழமானதில் ஆழமாக பதியும், அது வந்து உங்களுக்கு காலம் பூரா உதவும். படிக்கிறது அப்படின்னா அதுதான் வீடியோ பார்க்கறது மட்டும், நீச்சல் அடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ஹவு டு ஸ்விம்னு 10,000 ஒரு வீடியோ பார்த்தாலும் அது பத்தாது, இறங்கி அடித்தா மட்டும்தான். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங், எத்தனை புக் படித்தாலும் பத்தாது, எத்தனை வீடியோ பார்த்தாலும் பத்தாது, நீங்கள் இறங்கி 10 கூட எழுதினா தான் அது வந்து நமக்கு வரும். தினமும் ஒரு 10 நிமிஷமாவது நான் கோட் அடிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த நேரத்தை கொடுங்க, படிங்க, எழுதுங்க, கோட் எழுதுங்க, பிளாக் எழுதுங்க, மிகப்பெரிய ப்ரோக்ராமராக வந்துடுவீங்க. பண்ணாலும் வாழ்த்துக்கள், நன்றி.